வணக்கம். நம்ம இன்னைக்கு குக்கர்ல பிரியாணி பண்ண போறோம். ஈஸியா அதுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதுல வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன். 3 கப் அளவு. இந்த கப்புக்கு 3 கப் எடுத்து தண்ணியில நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் கழுவி. வாங்க பாக்கலாம். இப்ப குக்கர் அடுப்புல வச்சாச்சு. 150 ml ஆயில் சேர்த்துடலாம். பிரிஞ்ச் இல ரெண்டு சின்ன இல என்னனால நான் ஒரு 3 சின்ன இல போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டை ஒரு 5 கிராம்பு, சின்ன சின்னதாக இருக்கிறனால ஏலக்காய் ஒரு 5 போட்டிருக்கேன். 1 ஸ்டார்ப்பு, கொஞ்சமாக கல்பாசி இதில் சேர்த்து விட்டுடலாம். 3 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது காரமும் இருக்கும் கலரும் இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு. கொஞ்சம் மல்லி இலை. கொஞ்சம் வதங்கி வாசம் வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகணும். இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 100 ml தயிர் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். 1 பிடி அளவு. இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் சிக்கன் துண்டுகளை எடுத்து உள்ளே போட்டுடலாம். இது 1 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இதில் வெயிட் போடலை, சும்மா மூடி வச்சுருக்கேன். 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு. சிக்கன் 1 1/4 பாகம் கொஞ்சம் வேகணும். என்ன 1 நிமிஷம் கூட இது மாதிரி வச்சுக்கலாம். என்ன 1 நிமிஷம் கூட இருக்கட்டும். இப்போ சிக்கன் ஓரளவு வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். இந்த 3 கப் அரிசி நம்ம வச்சுருக்கோம். அந்த 3 கப்புக்கு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். இது கொஞ்சம் சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் தீயை கூட்டி வச்சிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இதில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அரிசி சேர்த்துடலாம். இனி அரிசி சேர்க்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி மூடி போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டும். உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸும் தண்ணியும் சமமாக வரும்போது குக்கர் மூடி போட்டு 1 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரைஸும் தண்ணியும் சமமாக வரட்டும். 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் தேவைப்பட்டால் காரமும் போட்டுக்கோங்க, உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு புளிப்பு சரியாக இருந்தால் சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா கொஞ்சம் எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது எனக்கு, அதனால் நான் சேர்க்கலை. கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி இது மூடி போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் புதினாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சரியான அளவில் இருக்குது. இனி குக்கர் விசில் போட்டு தீயை கூட்டி வச்சிடலாம். 1 விசில் வரட்டும். இப்போ 1 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம்.
இது ஸ்டீம் அடங்குற வரை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி திறக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிட்டு நல்ல உதிரியா இவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், சீக்கிரமாக வர பண்ணிடலாம். நல்ல உதிரியாக டேஸ்ட்டாக இது அடி பிடிக்காமலும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அடி வர இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா வரும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.